ஹாய், வணக்கம் நண்பர்களே. அதாவது சமீபத்தில் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மது பழக்கத்தால் எவ்வளோ பேர் அடிமையாகி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் வேதனைப்படுறாங்க, எவ்வளோ குடும்பங்கள் சீரழிஞ்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். என் நண்பர்கள் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நண்பா இந்த குடியால் நிறைய கடன் ஆகிட்டேன், இந்த குடிக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வருது, இதிலேருந்து நம்ம எப்படியாவது விடுதலையாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன், அங்கே போயிட்டு கயிறு கட்டிட்டு வந்துட்டு இந்த குடி விட்டுலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தால் நம்ம இதெல்லாம் மெடிசின் எடுத்துடலாம், அதனால் அந்த குடி விட்டுலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பா, ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போயிட்டு சாமியாரை பார்த்தோ இல்லை டாக்டரை பார்த்தோ இந்த குடியை நிறுத்த முடியாது நண்பா. இந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய பேர் கண்டினியூ பண்ணியிருக்காங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இதுக்கு ஒரே மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசாட்சி தான். இங்கே உங்கள் மனசாட்சி தான் உங்களுக்கு டாக்டர் எல்லாமே. அதை தட்டி கேட்டு பாருங்கள், நம்ம செய்கிறது சரியான்னு கேட்டு பாருங்கள். அப்போது அதுக்கான விடை உங்களுக்கு நீ கண்டிப்பாக கிடைக்கும், இதிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஒவ்வொரு குடியிலேருந்து விடுபடணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், நீங்கள் உங்கள் மனசை ஆழ் மனசை கேட்டு பாருங்கள், இதனால் நமக்கு என்ன வருது, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள், நிச்சயமாக இதிலேருந்து வெளியே வரலாம். எதுக்கும் முயற்சி பண்ணுறீங்க, இதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களில் ஒருவனா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை போட்டுட்டு வரேன். நன்றி.